हाई फ्रेंड्स वेलकम टू शॉर्टकट समेल इनकी कर्नाटका स्पेशल तोन्ने बिरयानी एप्पडी पण्णलाम पाक्कलाम वांग वीडियो कुल्ला पोगलाम वीडियो कुल्ला पोरदुक्कु मुन्नाडी नम्म चैनल मरक्काम लाइक पण्णुंग कमेंट पण्णुंग कूडवे सब्सक्राइब पण्णुंग தொண்ணே பிரியாணி பண்றதுக்கு நம்ம மூணு டைப்பா வந்து பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணனும் மசாலா பேஸ்ட்க்கு வந்து என்னெல்லாம் எடுத்துக்கணும்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம் அப்படினா பிரியாணிக்கு ஒரு தனி फ्लेவர் கிடைக்கும் நீங்க சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்க கரம் மசாலா பொருட்கள் வந்து ஸ்டார் அனைஸ் பட்டை மிளகு சோம்பு ஏலக்காய் பிரியாணி இல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க இன் கேஸ் அதிகமா செய்ய போறீங்கனா அதுக்கேத்த அளவு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குவாண்டிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி இது ஒரு மசாலா பேஸ்டா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் செகண்ட் என்ன பண்ணப் போறோம் அப்படினா ग्रीन पेस्ट रेडी पन्न पोरों ग्रीन पेस्ट रेडी पन्रदिक एन्न सेयनो अप्डीना ओर पंच ऑफ पुदीना इले वन पंच ऑफ मल्ली तले कोंजमा पच्चा मलखा उंगलिक्कु कस्तूरी मेथियोड फ्लेवर पिडिक्कुम्ना अंद कस्तूरी मेथी इरुंदुच्चुना नम्म वंदु वेंदय कीरे अदु कोंजम एडुत्तु नींगा अदु ओर पेस्टा अरच्चिक्कलाम ना वंदु कस्तूरी मेथी सेक्कल थर्ड वंदु नम्म एन्न पन्न पोरों अप्डीना नम्म तालिक्क पोरों इदु रेंडे रेडी पण्णिट्टु नम्म तालिक्किरदुक्कु कोंजमा पट्टैयुम பிரியாணி இலையும் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் தக்காளி ஒன்று எடுத்துர்க்கேன் அப்புறம் வந்து மட்டன் அரை கிலோ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த பிரியாணி பண்றதுக்குள்ள processக்கு தேவையான எண்ணெய் தயிர் ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் நம்ம பிரியாணி இந்த processலாம் செய்யற வரைய இந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊறிட்டு இருக்கட்டும் கடாய் சூடானது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கரம் மசாலா பொருட்கள் எடுத்துக்கோம்ல இது லைட்டா ஃப்ரை பண்ணிரலாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போனா மட்டும் போதுமானது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆறனது பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமா இந்த அளவுக்கு வதங்கற வரையே வதங்கனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறனது நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட் அரைக்கறப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாற் போல புதினா ஒரு பை மல்லி தழை ஒரு பை இதெல்லாம் வதக்கிட்டு அதே மாதிரி ஒரு கிரீன் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் மசாலா பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு இது நம்மளோட கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு குக்கர் இருந்தா கூட அது எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஊறுகட்டும் நெய் ஊறுகனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பிரியாணி இலையையும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கலாம் ஏன் இது கம்மியா எடுத்துக்கோனா நம்ம ஆல்ரெடி மசாலா பேஸ்ட்ல எல்லா இன்கிரிடியன்ட்டும் எடுத்துக்கிறதுனால இது ரெண்டு மட்டும் கொஞ்சமா சேத்தா போதும் இது லைட்டா பொரியட்டும் நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகற வரையே வதக்கிரலாம்
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டன் பீசஸ் சேக்க போறோம். சேக்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பே சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் கொஞ்சம் சுருங்கி மட்டன்ல உள்ள தண்ணி கொஞ்சம் லேசா வெளிய வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ரொம்ப மசிற அளவுக்கு வேணும்னு கிடையாது, லைட்டா கலந்து விட்டாலே போதும். ஏன்னா பிரியாணி குக் ஆகுறப்ப இது வந்து நல்லா வெந்துடும். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்லயே வந்து மட்டன் நல்லா குக் ஆகணும், ஒரு 70% அளவு நல்லா குக் ஆகுற அளவு விடலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சிம்லேயே வச்சிருந்தோம். ஒரு மூடி போட்டு தான் நான் வேக வச்சிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூடி போடாம குக்கர்லேயே வேக வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மட்டன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல ஒரு 2 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மூடி போட்டு ஓபன் பண்றப்ப இப்படி இழுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி தூக்கணும் அப்படின்னா கையிலேயே ஆவி அடிச்சிரும். அதே மாதிரி ஓபன்ல வேக வைக்கிறப்போ என்னன்னா நம்ம வந்து கரெக்டா நம்ம அந்த தயிர் அதெல்லாம் சேர்த்த உடனே மட்டன்ல இருந்து தண்ணி இறங்கும். அப்படி இறங்குறப்ப தண்ணி வந்து கொஞ்சம் மேல வரைய வந்துடும். நல்லா மட்டன் குக் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி பார்த்தே கண்டுபிடிக்கலாம்னா மட்டனோட அளவு சுருங்கிரும், அந்த எக்ஸ்ட்ராவா வெளியே வந்த தண்ணி எல்லாமே திருப்பி உள்ள இழுத்துக்கும். அப்போ வந்து மட்டன் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்காமலே வெந்துருச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அளவு தண்ணி ஊத்த போறோம். இப்போ வந்து நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1 to 2 பங்கு தண்ணி ஊத்துறோம். பாஸ்மதி அரிசியா இருந்தா அதுக்கும் அதே அளவுதான். நம்ம நார்மல் வீட்டுல உள்ள ரைஸே வந்து போங்க போறோம் அப்படின்னா அந்த ரைஸ் உங்க வீட்டுக்கு ஏத்த பக்குவத்துல நீங்க எவ்வளவு தண்ணி வைப்பீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். போடுறப்ப இதுல தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாம போடுங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை நான் வடிச்சுக்கிறேன். அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வழக்கமா நம்ம வந்து பிரியாணி செய்யறப்போ உப்பு வந்து ஒரு கல் அதிகமா இருக்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தம் பண்ணலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பாருங்க. உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரிதான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து நம்ம தம் பண்ண போறோம். இது மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடணும். தண்ணி கொஞ்சம் வத்தி அரிசியும் தண்ணி ஈக்குவலான பக்கம் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி விசிலும் போட்டுட்டு விசில் விடாம லோ ஃபிளேம்லயே கரெக்டா 7 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி தம் பண்ணலாம் அப்படின்னா அரிசியும் தண்ணி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் கீழே தோசைக்கல் வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்யற பாத்திரத்தை வந்து மேல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு போட்டு மேல ஒரு தண்ணி வச்சு கரெக்டா அதே மாதிரி 7 நிமிஷம் சிம்லயே வச்சோம்னா இதுவும் தம் சூப்பரா ரெடி ஆயிரும். ரெண்டு மெத்தட நம்ம வந்து தம் பண்ணலாம். ஆல்ரெடி அந்த தோசைக்கல் தண்ணி மெத்தட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த டைப்ல வந்து நான் தம் பண்ணி வீடியோ போட்டது இல்ல, அந்த டைப் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணலாம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா இந்த மாதிரி வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க.
சும்மா மேல் டாப்ல சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு லோ ஃப்ளேம்ல 7 நிமிஷம் வச்சு நம்ம இறக்கணும்னா நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆனாலும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாம். சூடான சுவையான தொண்ணை பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதோட நம்ம வந்து மேங்கோ ஜாம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் ரெசிபி கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தயிர் பச்சடி, மட்டன் சுக்கா, இதுவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ குட்டீஸை டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டுலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.